சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விக்ஸிக் பாரத் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பின் ஏன் அதை பத்தி 74 அவ்வளவு சர்ச்சை ஆச்சு? அந்த ஏரியால மீனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, மீனவர்களுடைய குடும்பங்களும் அந்த தொழுகைக்காக அந்த அந்தோனியார் சர்ச்சுக்கு போறவங்களும் போயிட்டு தான் இருக்காங்க. அதனால அந்த விஷயத்துல அது நம்மளுடைய எக்கனாமிக் ஜோன்ல வருது. இத்தனையும் இருக்கும்போது இன்னைக்கு அதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு தைரியத்தோடு முன் வரவங்களை நான் கேக்குறேன். அந்த ரெண்டு பேரும் அப்பவும் கூட்டணி, இப்பவும் கூட்டணி. அப்ப ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, இப்ப அதை பத்தி கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப ஒரு விதத்துல பண்ணதை மறுத்துக்கிட்டு நீங்க இப்ப வரைக்கும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்க. கச்சத்தீவை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க ஒன்னும் பண்ணல, நீங்க மீட்டு கொடுங்க, நீங்க எடுத்து கொடுங்க. பொய் பிரச்சாரம். நான் அதனாலதான் மரியாதையா உண்மைக்கு புறம்பான உண்மைக்கு புறம்பானங்கிற என்ன மன்னிச்சிருங்க, பொய் பிரச்சாரம் அது. காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டியா இருந்துகிட்டு அந்த விஷயத்த நான் இப்போ சொல்ல விரும்புறேன். இந்த கேள்விக்கு பதிலாக நான் இதே சொல்ல விரும்புறேன். ஒரு தேசிய கட்சி 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இன்னும் திரும்பி வர முடியாத நிலைமை. இங்க ஸ்டேட் பார்ட்டியோட தோழமையோடையோ இல்ல அவங்களோட ஒரு கிரச்சஸ் வச்சுக்கிட்டு தான் நீங்க பழைக்கிறீங்க. உங்க ஓட்டு பாவலி இப்ப 4%க்கோ 5%க்கோ குறைஞ்சிருச்சு. ஒரு தேசிய கட்சி இங்க இருந்து அது விளக்கம் கொடுங்க, ஏன் கொடுத்தீங்க? நாங்க கொடுக்கல அப்படிங்கிறீங்க. அக்சை சின் அந்த ஏரியா லாஸ் ஆனது காங்கிரஸ் கட்சியோட டைம்ல, அதை பத்தி பேச சொல்லுங்க. இது கச்சத்தீவ என்ன சொல்றாரு அவரு, நேரு அவருடைய லெட்டர்லயே இட்ஸ் சோ ஸ்மால், இட்ஸ் நியூசன்ஸ்ங்கிறாரு. அது ஒரு தொல்லை, ஒரு நொச்சு, நொச்சரிப்பு. The sooner I get rid of it, it's better. ங்கறாரு. அதாவது சீக்கிரத்துல இதை என் கையை விட்டு போயிடுச்சுன்னா அது நிம்மதி எனக்கு அப்படி சொல்லக்கூடிய நேருவோட லெட்டர் கூட நாங்க எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி இந்திரா அம்மா, இது ஒரு சின்ன பாறை, கல் பாறை தான், அதுல நம்ம கொடுத்துட்டா ஒன்னும் நஷ்டம் இல்லைங்கிறாங்க. அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாரா? அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரா? இல்லைங்க. அதனால அப்பவும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதுக்கப்புறம் பொய் பிரச்சாரம் பண்றீங்க. இதை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தான் எடுத்து போடுறோம் வழியில. ஏன் தேர்தலா? இல்லைங்க, தேர்தல் இருந்தாலும் இல்லாட்டியும் சொல்ல வேண்டிய விஷயம் இது. தமிழ் மக்களுக்கு இதை பத்தி உண்மை தெரியணும். பொய் பிரச்சாரத்துக்கு கிளியரா நாங்க ஆதாரப்பூர்வமா சொல்றோம், நீங்க சொல்றது பொய். 74லயே ஃபாரின் செக்ரட்டரி உங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு விளக்கமா எடுத்து சொல்றாரு இப்படி ஆக போகுதுன்னு. அதுக்கு ஒன்னும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இப்படியாக தமிழர்களுக்கு விரோதியாக நிறைய விஷயம் காங்கிரஸ் கட்சி பண்ணும்போது, தேசிய கட்சியா இருந்த காங்கிரஸ் பண்ணும்போது, ஜல்லிக்கட்டு விவகாரம் என்னங்க? அப்பவும் நீங்க தானே இருந்தீங்க தோழமை கட்சியா? ஜல்லிக்கட்டு ஒரு மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அநியாயம், அது இட்ஸ் அனிமல் ரைட்ஸ்க்கு எகேன்ஸ்ட் சொல்லி எடுத்து போட்டாங்க வெளியில அனிமல் ரைட்ஸ் போர்டு மூலமா. அப்ப இருந்த தோழமை கட்சி டிஎம்கே ஒண்ணுமே சொல்லல. இப்படியாக காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் தமிழத்துக்கு எகேன்ஸ்டா பண்ணிக்கிட்டு இருந்த போது அப்ப தோழமையா இருந்த கருணாநிதியும் டிஎம்கேயும் ஒரு புரொட்டஸ்டும் பண்ணல. ஆனா 2014 இருந்து அதே கேள்விகளை மோதி ஐயா மேல 21 லெட்டர் எழுதுவீங்களா முதல்ல பிரதமருக்கு? கச்சத்தீவு 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 என்னங்க கச்சத்தீவு? 50 வருஷமா சொல்ற பொய்ய முதல்ல சரி பண்ணுங்க.